السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وآله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய நபித்தோழர் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, இஸ்லாமிய சமூகத்திற்கு மிகவும் பரிச்சயமானவரும் அறியப்பட்ட ஒரு நபித்தோழரும் கூட. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் பல ஆயிரக்கணக்கான நபிமொழிகளையும் அல்லாஹுவின் தூதரினுடைய வழிமுறையை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த மிக சிறந்த ஆசிரியர்தான் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அல்லாஹுவின் தூதருக்கு மிகவும் நெருக்கத்திற்குரியவர். அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அந்த 70 திண்ணை தோழர்களில் இவர்கள் மிக முக்கியமான ஒரு திண்ணை நபித்தோழரும் கூட. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்காக வேண்டி பிரத்யோகமாக அல்லாஹுவிடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், அபூ ஹுரைராவை நேசிக்கணும் யா அல்லாஹ், அபூ ஹுரைராவை நேசிக்கக்கூடிய மக்களை நீ உருவாக்கணும் யா அல்லாஹ், அபூ ஹுரைராவினுடைய தாயையும் நேசிக்கக்கூடிய மக்களை நீ உருவாக்கணும் யா அல்லாஹ் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நபித்தோழருக்காக வேண்டி அதிகம் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். நபியோடியே தனது வாழ்நாளினுடைய பெரும் பகுதியை அர்ப்பணித்தவர் தான் இந்த நபித்தோழர். எத்தனையோ நபித்தோழர்கள் பெரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கத்திற்குரியவர்களாக இருந்தாலும், ஆனால் அவர்கள் எல்லாம் அறிவிக்காத பல ஹதீஸுகளை அபூ ஹுரைரா அறிவித்திருக்கிறார்கள். மக்கள் ஆச்சரியமாக கேட்டார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், மக்காவாசிகள் எல்லாம் வியாபாரத்திற்காக வேண்டி வெளியேறி விடுவார்கள், மதீனாவினுடைய தோழர்கள் விவசாயத்திற்காக வேண்டி வெளியேறுவார்கள், ஆனால் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா சூழலிலும் பயணித்தேன், எந்த விதமான வியாபாரமும் இல்லை, எந்த விதமான குடும்பமும் இல்லை, அபூ ஹுரைராவிற்கு ஒரு தாய் மட்டும்தான் ரசூலுல்லா உயிர் வாழக்கூடியவரை. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கே தன்னை அர்ப்பணித்து நபியோடியே கல்வி கற்ற ஒரு மாணவராக இருந்ததினால் பலர் அறிவிக்காத பல செய்திகளை எல்லாம் என்னால் அறிவிக்க முடிகிறது என்பதாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பல வறுமைகளை தாங்கி இந்த மார்க்கத்தை கற்றுக்கொண்ட ஒரு சிறந்த மாணவர் அபூ ஹுரைரா நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அவர்களினுடைய மரண நேரம் ஹதீஸுகளில் அழகாக பதிவு செய்யப்படுகிறது. அவர்களினுடைய மரண நேரத்தில் நபித்தோழர்கள் எல்லாம் போய் சந்திக்குகிறார்கள். ஆம், நபியினுடைய பல்கலைக்கழகம் ஹதீஸினுடைய உலகம் மரணிக்க இருக்குகிறது என்ற அந்த சோகத்தில் நபித்தோழர்களெல்லாம் போய் சந்திக்கக்கூடிய நேரம் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு வலம்மா ஹதரத்தில் மௌத் பகா அபூ ஹுரைரா, மரணம் சம்பவிக்கக்கூடிய அந்த நாளில், எந்த நாளில் இந்த உலகத்திற்கு விடை பெற்றார்களோ, மரணத்திற்கு முகம் கொடுக்கக்கூடிய அந்த சக்கராத்தினுடைய நேரத்தில் அபூ ஹுரைராவை சந்திக்கக்கூடிய நேரம் அபூ ஹுரைரா அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். நபித்தோழர்கள் ஆச்சரியமாக கேட்டார்கள், ஃபகீல லஹு மா யுபிக்கி கயா அபா ஹுரைரா, ஏன் நீங்கள் அழுகுறீங்க, நபியினுடைய தோழர் இல்லையா என்று ஆச்சரியமாக கேட்டபொழுது அபூ ஹுரைரா சொன்னார்கள், மா அபுக்கி அலா துன்யாக்கும், இந்த உலகத்திற்கோ, இந்த உலகத்தை பிரிவதற்கோ அல்லது இந்த உலகத்தினுடைய இன்பத்திற்காக வேண்டி நான் அழவில்லை, வலாக்கின் என்றாலும் இந்த அழுகையினுடைய பின்னணி என்ன தெரியுமா, ஒரு நீண்ட பயணத்தை இன்றைய தினத்திலிருந்து அபூ ஹுரைரா மேற்கொள்ள இருக்கிறான். நான் வாழ்ந்த காலம் மிக குறைவான காலம், இந்த மரணத்திற்கு பிறகுதான் ஒரு நீண்ட உலகம் இந்த அபூ ஹுரைராவுக்கு ஆரம்பமாக இருக்கிறது, அந்த நீண்ட பயணத்திற்கு தேவையான கெட்டு சாமான்கள் மிக குறைவாக இருக்கிறது, ஆனால் பயணமுமோ மிக தூரமாக இருக்கிறது, அந்த பயணத்தில் என்னால் எவ்வாறு கடக்க முடியும், அந்த கபரினுடைய பயணம், அந்த மஹ்ஷரினுடைய பயணம், அந்த சிராத்தினுடைய பயணம், அந்த மீசானினுடைய பயணம், நன்மைகளும் தீமைகளும் நெருக்கப்பட்டு சுவனம் நரகம் என்பதாக பிரித்து காட்டக்கூடிய அந்த நீண்ட உலகத்தில் இந்த அபூ ஹுரைரா எவ்வாறு பயணம் மேற்கொள்ளப் போகிறார், அந்த பயணத்திற்கு தேவையான கெட்டு சாமான்கள் மிக குறைவாக அல்லவா இருக்கிறது என்று அபூ ஹுரைரா சொன்னார்கள். இதை நினைத்து நான் அழிகிறேன், இன்றைக்கு நான் மரணித்தால் எனக்கு சுவனமா நரகமா என்று எனக்கு தெரியவில்லையே, எனது நிலைமை என்னவாகும் என்று நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்பதாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள். கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரம் அவர்களினுடைய நாவிலிருந்து வார்த்தைகள் உதயமானது, அல்லாஹும் அல்லாஹுவே, இன்னி அஹப்பு லிகாஇக், உன்னை சந்திப்பதை நான் விரும்புகிறேன் யா அல்லாஹ், உன்னை சந்திப்பதை நான் ஆசைப்படுகிறேன் யா அல்லாஹ், அல்லாஹுவே அதுபோல என்னையும் நீ சந்திப்பதை விரும்ப வேண்டும் யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்த நிலையில் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபியினுடைய ஹதீஸினுடைய பெட்டகம் பல்கலைக்கழகம் இந்த உலகத்தை விட்டு மறைந்தது. இன்னால் இல்லாஹி வா இன்னா இலைஹி ராஜிஊன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அடுத்த ஒரு நபித்தோழரினுடைய மரணத்திற்கு முகம் கொடுத்ததை நாம் காணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்கத்துஹு.